வணக்கம் நேயர்களே, இது மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோப் பயில்வான். தகவல்களை நான் பயில்வன் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பரபரப்பான விறுவிறுப்பான சினிமா துணுக்குகளை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். சீனு ராமசாமியின் படம் படப்பிடிப்பு தொடங்கிய அன்றே வியாபாரமும் நடந்தது. ஜிவி பிரகாஷ்குமார் கதாநாயகன் நடித்து சீனு ராமசாமி எழுதி இயக்கும் படம் இப்போது தேனி வட்டாரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே வியாபாரம் ஆகிவிட்டதாக காலரை தூக்கி கொண்டு சொன்னார் இயக்குனர் சீனு ராமசாமி. நாம் சீனு ராமசாமிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, மாமனிதன் இளையராஜா இசையமைத்த படம், அந்த படம் இன்னும் வெளிவரலை. இந்த படத்தினுடைய இயக்குனர் சீனு ராமசாமி, இடம் பொருள் ஏவல் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது, இன்னமும் தியேட்டரில் எட்டி பார்க்கவில்லை. இந்த ரெண்டு படங்களெல்லாம் ஏன் வியாபாரம் ஆகலை, புதுசு ஆரம்பித்த படம் மட்டும் எப்படி வியாபாரம் ஆகுது, இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன்னு வச்சுங்க, சீனு ராமசாமி நம்ம மேலே கோவப்படுவார். பேசாமல் கேட்க முட்டலாமா? கொரோனாவுக்கு பின்னர் மதம் மாறினாரா ராமராஜன்? ராமராஜன் ரொம்ப நாளைக்கு முன்னால் மினிமம் கேரண்டி ஹீரோ, அவர் நடித்தாலே ரஜினிகாந்த் லெவலுக்கு படம் வசூலாகும். அந்த அளவுக்கு கிராமத்து ராமராஜனை வலம் வந்தார் ராமராஜன். என்றைக்கு நளினியை விவகாரத்து பண்ணார், அன்னையிலிருந்தோட அவருடைய மார்க்கெட்டு குறைந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்த பொழுது அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் பார்த்தாங்க, ஜெயலலிதா யார் வீட்டுக்கும் பெரும்பாலும் போக மாட்டாங்க. ஆனால் ராமராஜனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது என்று கேள்விப்பட்டதும் நேராக வீட்டுக்கு போய் ரெண்டு குழந்தைகளுக்கும் செயின் போட்டாங்க. அந்த பெருமைக்குரியவர் ராமராஜன், அந்த போற்றுதலுக்குரியவர் புரட்சி ஜெயலலிதா. அப்படி இருந்தவர் திடீர்னு கட்சியை விட்டு போனார். அப்புறம் என்னெல்லாமோ நடந்து போச்சு, இப்போ மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நான் கதாநாயகன்தான் நடிப்பேன், துணை வேடங்களே நடிக்க மாட்டேன், அப்பா அண்ணன் வில்லன்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ராமராஜன். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். ஒரு மாதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது யாராக போய் ப்ரேயர் பண்ணிப்பாங்க போல் இருக்கு. அந்த ப்ரேயர் பண்ணதில் கொரோனா நீங்கி விட்டதாக ராமராஜன் கருதியிருப்பார் போலும். எனவே ஏசப்பா வேண்டியிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் கொளுத்தி போட்டாங்க, ராமராஜன் இப்போ ஏசப்பா ஆயிட்டார், கிறிஸ்துவர் ஆயிட்டார் என்று சொல்லி கொளுத்தி போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட கேட்டால், என்னங்க என்ன ஏதோ கிறிஸ்தவத்துக்கு போயிட்டீங்களாமண்ணா, ஆட போங்கண்ணே, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நான் அப்போவே எம்மதமும் சம்மதம். நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதம், மாதா கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கும்பிடு போடுவேன், அதேமாதிரி இங்கே தர்காவுக்கு போனால் அங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன், கோயிலுக்கும் போவேன், எம்மதமும் சம்மதம். ஏதோ ஒரு மதத்தில் நமக்கு ஒரு ஆண்டவர், அவர் நமக்கு அனுக்கரணம் பண்ணால் இருந்து போட்டுவேன் அப்படி என்று சொன்னார் ராமராஜன். மீண்டும் தமிழ் படங்களில் சன்னி லியோன். சன்னி லியோன் வலைதளத்தில் போனீங்கன்னா சன்னி லியோனுடைய ஆபாச படங்கள் குவியலாக இருக்கும். பல லட்சம் பேர் அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு நாக்கில் எச்சில் ஊற வைக்கும் போட்டோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் சன்னி லியோன். அடுத்து யாருன்னா தர்ஷா குப்தா. இந்த வலைதளங்களில் ரெண்டு பேருக்கும் போட்டி எகிரிட்டே இருக்கும், லைக்ஸும் பார்வையாளர்களும். சன்னி லியோனும் போட்டிக்கு படம் போட்டுட்ருப்பார், தர்ஷா குப்தாரும் போட்டிக்கு படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு பக்கம். இப்போ சன்னி லியோன் சதீஷ் கதாநாயகன் நடிக்கும் படத்தில் ஒரு முக்கிய இடத்தில் நடிக்கிறார். இந்த படத்தில் டிக்டாக் ஜிபி முத்துவும் நடிக்கிறார். இந்த படத்தை இருவர் இணைந்து தயாரிக்கிறார்கள். வீரசக்தி மற்றும் சசிகுமார் ஆகியோர் இணைந்து நடிக்கும் படத்தில் சன்னி லியோன் முக்கிய இடத்தில் நடிக்கிறார். தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு கவர்ச்சி த்ரில்லு லவ்வு கலந்த ஒரு பொழுதுபோக்கு படத்தை தயாரிக்கணும், இதை வந்து தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் ஹிந்தி லுட்டு லுசுக்கு எல்லா மொழிகளையும் நாங்கள் வெளியிட போகிறோம், அதுக்கு ஒரே நடிகை சன்னி லியோன் தான். மொழி பேதமில்லாத ஒரு நடிகை சன்னி லியோன். எல்லா மொழிகளையும் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று படப்பிடிப்பு தொடங்கியது. முதல் நாளன்று டிக்டாக் ஜிபி முத்துவும் சன்னி லியோனும் நடித்தாங்க. நடித்தாங்களா வேறு ஏதாவது செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது என்று படப்பிடிப்பு குழுவினர் சொல்லியிருக்கிறார்கள். வலிமையும் அண்ணா தேயும் தீபாவளிக்கு மோதுகின்றன.
வலிமைக்கு இன்னும் 5 நாட்கள் படப்பிடிப்பு மட்டுமே இருக்கிறது. இந்த 5 நாட்கள் படப்பிடிப்பை வெளிநாடுகளில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் வெளிநாடு செல்கிறார் தல அஜித். 5 நாட்கள் படப்பிடிப்பு முடிந்ததும் வலிமை படப்பிடிப்பு முற்றிலுமாக முடிந்துவிடும். அதுக்கப்புறம் சின்ன அந்த டப்பிங் வேலை தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பாதி டப்பிங் வேலை முடித்து விட்டார்கள். எனவே இப்போது தீபாவளிக்கு வலிமை படத்தை வெளியிட்டு விடலாம் என்று தயாரிப்பாளர் போனி கபூர் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார். இங்கே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் அண்ணாத்தியை படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகதான் இருக்கிறது. எதுக்கு ஒரே நேரத்தில் 2 படங்கள் தேவையா என்ற கேள்விக்கு பதிலாக போன வருஷமும் இதே மாதிரி ரஜினி படமும் அஜித் படமும் மோதினேன். ஆனால் அஜித் படம் அதில் நல்ல கலெக்ஷன் ஆச்சு. அந்த அடிப்படையில் 2 படங்கள் வந்தால் தியேட்டர்கள் எல்லாம் ஜாம் பேக்காக நல்லா கூட்டமாக இருக்கும். ஆனால் தியேட்டர்கள் தீபாவளிக்கு வரும்போது ஒரு ஃபுல் பேக்கடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வலிமையும் அண்ணாத்தையும் தீபாவளிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓடிடியும் இல்லை, தியேட்டரும் இல்லை, நேரடியாக டிவியில் சிவகார்த்திகேயன் படம் வெளியாகிறது. சிவகார்த்திகேயன் படம் டாக்டர் படம் முடிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் வந்து வட்டி எகிரிகிட்டே இருக்குது. தயாரிப்போல் கண்ணை புதுங்கிறார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் இப்போது ஒரு முடிவுக்கு வந்து விட்டு இந்த பிரச்சனை. ஏற்கனவே ஓடிடியில் விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் சன் டிவி வந்து ஓடிடியும் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஓடிடி டெலிவிஷன் உரிமை அத்தனை உரிமையும் சன் டிவியிடமே வந்து விட்டு டாக்டர் படம். இதன் காரணமாக எப்போவுமே சன் டிவி வந்து புதுமைக்கு பேர் போனவர்கள் தீபாவளி அன்று டாக்டர் படத்தை நேரடியாக சன் டிவியிலேயே ஒளிபரப்பலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இது முடிவாகிவிடும். அதேமாக தீபாவளி அன்று ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக சன் டிவி டாக்டர் படத்தை ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பக்கம் வருமானம் உள்ள செய்தியாக இருந்தாலும் கூட தயாரிப்பாளரும் சரி, ஏங்க டாக்டர் படத்தை எப்போ ரிலீஸ் ஆகணும் என்கிட்ட கேட்காதீங்க, எரிச்சலோடு சொல்கிறார் சிவகார்த்திகேயன். இல்லை அப்படியா, சன் டிவியில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு மெய்மறந்த நிலையில் கேட்குறாரு. இது எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா முட்டையிடுற கோழிக்கு தான் வலி தெரியும். அதனால் வட்டி கட்டுற தயாரிப்பாளருக்கு தான் அவருடைய வலி தெரியும். எப்படியோ படம் வெளிவந்து 4 காசு வந்தால் போதுமியா என்ற நிலைதான் இப்போது டாக்டர் பட தயாரிப்பாளருடைய நிலைமை. விஷாலின் படத்துக்கு தமிழில் கடும் எதிர்ப்பு. எந்த ஒரு தயாரிப்பாளரும் செய்யாத புதுமையான விஷயம். அதாவது சின்ன தயாரிப்பாளர் நான் சொல்லவில்லை, விஷால் போன்ற நட்சத்திர நடிகர்கள் நடிக்கும் படங்களின் தயாரிப்பாளர்கள் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 25 வயசில் ஆண்கள் 10 பேர் தேவை, 18 வயசில் 10 பெண்கள் தேவை, 100 பேர் கூட்டம் தேவை என்று அதுக்கும் வந்து ஆடியோ செலெக்ஷன் வைக்காங்க போல் இருக்குது. விளம்பரமே கொடுத்து விட்டார்கள். இதற்கு பெப்சி யூனியன் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஏங்க துணை நடிகர்களுக்கு நாங்கள் இருக்கோம், துணை நடிகர்களே நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாம். நீங்கள் போய் இப்படி பப்ளிக்கில் இன்டர்வியூ வச்சு தேர்ந்தெடுத்தால் என்ன அர்த்தம்? அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? சினிமா தொழிலே நம்பி பல மாதங்களாக வீட்டில் இருக்கோம். இப்போ ஆரம்பிக்கிற விஷால் கம்பெனியும் இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஒருவேளை தெலுங்குக்காரங்களை நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் சேர்க்க போகிறீங்களோ என்ன அர்த்தம் அப்படி என்று ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்தார், நடிகர் சங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்தார் விஷால். அப்படிப்பட்ட விஷால் இப்படி தமிழ் திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு துரோகம் விளைவிக்கிறாரே என்று ஒரே ரகளை நடந்து கொண்டிருக்கிறது. விஷால் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. ஏன்னா வெளியாட்களை எடுத்து படப்பிடிப்பு நடத்துனாங்கன்னா அந்த படப்பிடிப்பை கண்டிப்பாக பெப்சி தொழிலாளர் யூனியன் நிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். இது விஷாலுக்கும் தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் விஷால் இப்போது இருக்கிறார். ஓடிடியில் வெளியாகும் நட்சத்திர படங்கள் தியேட்டர் அதிபர்கள் அதிர்ச்சி. வேறு வழி இல்லை. ஏன்னா எப்போ தியேட்டருக்கு ஆளுங்க வருவாங்கங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் அகலத்திரையில் உட்காந்துக்கிட்டு ஓடிடியில் அமேசானில் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கும்பல் கும்பலாக படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சினிமாவுக்கு போகணுங்கிற எண்ணமே மறந்து போய்விட்டது தமிழக மக்களுக்கு. என்ன காரணம்னா
ஒரு பொழுதுபோக்கிலிருந்து மக்கள் வேறு ஒரு பொழுதுபோக்குக்கு தாவி விட்டார்கள் என்றால் பழைய பொழுதுபோக்குக்கு வர்றது கஷ்டம். அந்த மாதிரி தியேட்டரில் போய் படம் பார்க்குற சந்தோஷத்தை இப்போது வீட்டிலேயே ஹோம் தியேட்டரில் உட்காந்துட்டு புது படங்களை பார்த்துக்கிட்டு இன்னும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். உதாரணமாக இப்போ வரப்போகிற எல்லா படங்களுங்க சூரரை போட்டு, இப்போ சமீபத்தில் வந்து தனுஷோட ஜாகமே தந்திரம், இப்போது சார்பட்டா, இதெல்லாம் தியேட்டருக்கு வர வேண்டிய படங்கள் ஓடிடியில் வெளியாகி சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தியேட்டர் அதிபர்களுக்கு மிகவும் கவலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, எப்போ தியேட்டர் திறப்பாக்க போகிறாங்கன்னு அரசாங்கமும் சொல்ல மாட்டேங்குது. திடீர்னு தமிழ்நாட்டில் கொரோனாவுடைய தொற்று நோய் டக்குன்னு எகிருது. அரசாங்கம் அப்படியே என்ன செய்யறதுன்னு விழிக்குது. அங்கே கேரளாவில் மூணாவதில் வந்துட்டுன்ட்டாங்க. இதனால் தியேட்டர்கள் இப்போது திறக்கப்படுமா இல்லையா என்பது கொஞ்சம் மதில் மேல் போனையாக தான் இருக்கிறது. இதனால் தியேட்டர் அதிபர்களும் பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. எங்களுக்கு இப்போ சொத்து வரியை குறைக்கணும், மின்சார கட்டண வரியை இல்லாமல் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால் அரசு அதை கண்டுக்காமல் இருக்கிறதோ என்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற தமிழக அரசு தியேட்டர் திறப்பு விஷயத்தில் பேசாமல் மௌனமாக இருப்பதற்கான காரணம் யார் என்று நமக்கு புரியவில்லை. யார் மீதும் புகார் சொல்லவோ குற்றம் சாட்டவோ நாம் தயாரில்லை. ஏன்னா விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் தியேட்டர் அதிபர்கள் கல்யாண சத்திரமாக மாற்றிடலாமா இல்லாட்டி லாட்ஜாக மாற்றிடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் தியேட்டர் அதிபர்கள். இப்போ மீண்டும் தியேட்டர் திறந்தாலும் ஜனங்க வருவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இந்த கொரோனா கூட்டம் சேரக்கூடாது, நாலு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, மாஸ்க் போடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தியேட்டரில் போய் மாஸ்க் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே மலங்க மிளிங்க ஏசியும் இல்லாமல் ஒழிச்சானா என்ன வருது? அதுக்கு ஜாலியாக மாஸ்க் போடாமல் வீட்டிலே உட்காந்துட்டு ஹோம் தியேட்டரில் ரசிக்கிறது நல்லா தான் இருக்கும். எனவே தியேட்டர்கள் எப்போது திறக்கும் என்பது தெரியவில்லை. ஓடிடியில் படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆகுது. நயன்தாராவுடைய நெற்றிக்கண்ணு, சிவகார்த்தையினுடைய படம், எல்லா படங்களும் வருது. விரல் விட்டு என்ன மாதிரி விஜய், ரஜினிகாந்த், அஜித் இவங்க மூணு பேர் படம் தான் தியேட்டரில் வெளியாகுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னன்னு மேலே இருக்கவன்தான் பார்த்துக்கணும். நேர்களே, இதுவரையும் நீங்கள் பார்த்து ரச நிகழ்ச்சி பயஸ்கோ பயில்வான். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.